துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட கோவை சரக டிஐஜி விஜயகுமாரின் உடல் கோவை அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான தேனிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. தேனி அருகே ரத்தினம் நகரில் உள்ள விஜயகுமாரின் இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்ட உடலைக் கண்டு அவரது உறவினர்கள் கதறி எழுதினர். விஜயகுமாரின் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் ஐ பெரியசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். விஜயகுமாரின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருக்கு அமைச்சர் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார் உட்பட அரசியல் கட்சியினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால், தென்மண்டல ஐஜி அஸ்ராகர், மேற்கு மண்டல ஐஜி சுதாகர், மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் சரக டிஐஜிக்கள், 10 மாவட்ட எஸ்பிக்களும் விஜயகுமாரின் உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தினர். தொடர்ந்து விஜயகுமாரின் உறவினர்கள், பள்ளி கல்லூரி கால நண்பர்கள், உடன் பணிபுரிந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து விஜயகுமாரின் உடலை டிஜிபி சங்கர் ஜிவால், ஐஜிக்கள் அஸ்ராகர், சுதாகர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் தங்கள் தோளில் சுமந்து இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றி வைக்க தேனி கொட்டக்குடி ஆற்றங்கரையில் உள்ள நகராட்சி எரிவாயு தகன மேடைக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ரத்தினம் நகரில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எரிவாயு தகன மேடை வரை நடந்த இறுதி ஊர்வலத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர். எரிவாயு தகன மேடையில் வைத்து விஜயகுமாரின் உடலுக்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பில் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் எரிவாயு தகன மேடையில் வைக்கப்பட்ட விஜயகுமாரின் உடலுக்கு குடும்பத்தினர் இறுதி அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து உடல் தகனம் செய்யப்பட்டது.